நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதுக்கு கீழே இருக்க அந்த இதையும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஷீட்டு வச்சுருக்கேன், இதையுமே வந்து நம்ம அப்படியே கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் சும்மா கீழே மாற்றி வச்சு தள்ளிடலாம். பாருங்கள் எவ்வளோ இந்த வேஸ்ட்டு கொட்டினது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி கீழே இருக்குது இல்லையா, அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இல்லைங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு கீழே தள்ளிடுங்க இந்த குப்பை எல்லாத்தையும். ஓகேவா? இங்கே உள்ள குப்பை எல்லாமே வந்துட்டு நான் இப்போ வந்து கீழே தள்ளிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இதில் வந்து குப்பை தான் போயிருக்கும், அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். இப்போது இந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி கம்ஃபர்ட் கிடையாது, கம்ஃபர்ட் பாக்ஸில் நான் வந்து ஒரு லிக்விட் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிக்விட் எப்படி பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லிக்விட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக கம்ஃபர்ட் பாட்டிலில் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? ஊற்றி வச்சுட்டு இப்போது இதில் வந்து நான் கேப்பில் வந்துட்டு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹோல் போட்டுக்கிட்டு இப்போது இதை வந்துட்டு இதில் ஃபுல்லாக அப்படியே ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த ஹோலை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன், இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக அப்படி இந்த எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி இதுலேயும் நான் வந்துட்டு இந்த லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் கரையாக இருக்குது, இங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஓகே, கரையாக இருக்க இடத்துலலாம் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதை தூக்கிட்டு இதுக்கு கீழேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த லிக்விடை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இது ஜஸ்ட்டு கம்ஃபர்ட் பாட்டிலில் வச்சுருக்கிறதுனால கம்ஃபர்ட்டோட ஸ்மெல்லும் நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இதை இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் இப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். தெரியுதா? லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போது நான் ஜஸ்ட்டு அந்த லிக்விடை ஊற்றினேன், ஊற்றிட்டு தொடச்சதுமே அந்த கரை அப்படியே போகுது பாருங்கள். இந்த இடத்துல போயிடுச்சா? ஸோ மற்ற இடத்துல பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வச்சு நம்ம ரொம்பவுமே கஷ்டப்பட தேவையில்லை. இது மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல்லுமே வந்துட்டு துடைக்க போகிறோம். ஓகேங்களா? தொடச்சிட்டு இப்போ பாருங்கள் அப்புறம் கிச்சன் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போவையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ ஒரு 1 மினிட் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தொடச்சதும் எல்லா கறியும் போயிடும், பழச்சுன்னு வந்துட்டு வந்துடும். உங்களோட
எக்ஸ்ட்ரா. ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து யோ இவ்வளோ அழுக்கு இருக்குது, தண்ணி அதிகமாக தேவைப்படும், அந்த எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த ஒரு லிக்விடை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த கிளாத் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ஓகே தான், லைட்டாக க்ளீன் ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து நல்லா தொடச்சிடுங்க. ஓகே, இதோ எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வு, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நான் வந்துட்டு ஈரத்தை தொட்டுக்கிட்டு தொடைக்கிறேன். இன்னமும் பழிச்சுட்டு வந்துருச்சு ஸ்டவ்வு. ஓகே, நீங்கள் வந்துட்டு வேறு இடுக்கிலலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, பழைய டூத் ப்ரஷ்ஷு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, துருக்கதை எடுக்கிறதுக்கு கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிப் சொல்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டவ் வந்துட்டு இன்னும் முடிஞ்சது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பார்த்துங்களா எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், குக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் போட்டு கஷ்டப்பட தேவையில்லை, ஜஸ்ட் அந்த லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி லைட்டாக தொடச்சி எடுத்திங்கன்னா அப்படியே அந்த அளவுக்கு துணியில் வந்துடும். ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி இந்த இடத்தையும் இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதை வரமாச்சிடலாம் வச்சுட்டு இந்த இடத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, கஷ்டப்படவே தேவையில்லை, முடிஞ்சது. ஓகேவா, எவ்வளோ கரையாக இருந்தாலும் இந்த லிக்விடில் வந்துடும். இந்த லிக்விட்லேயும் ஒன்றும் கெமிக்கல்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு, அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, வாஷிங் பவுடரு, தென் காஸ்டிக் சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லையா வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது தென் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கரை இருந்தது, இவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட்டு தள்ளும்போதே போயிடுச்சு பாருங்கள். முதல்ல நம்ம துணி வச்சு தள்ளினோம், அப்போ போகலை, இப்போ ஈஸியாக போயிடுச்சு இல்லையா. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, முதல்ல எப்படி இருந்தது. ஓ க்ளீனாக வைக்காச்சு. ஓகே, இப்போது நம்மளோட கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, எப்படி இருந்தது. இப்போ ஃபுல்லுமே சுற்றி வர க்ளீன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அடுப்பு. ஓகேங்களா, இன்னும் ஒரு டைம் காஞ்ச வீட்டி கூட ஒரு ஈரத்துணி வச்சு ஒரு ஒரு டைம் தொடச்சி விட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இடுக்குக்குள்ளே இருக்கிற அடுக்கு அதெல்லாம் வந்துட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இதே இந்த லிக்விடே நீங்கள் யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு இது இருக்கு இல்லையா டைல்ஸு, வால் டைல்ஸு கிச்சன் பக்கத்தில், அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் லைட் ஆன் பண்ணது சூப்பராக. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அழுக்கு போனதெல்லாம் க்ளீனாக தெரியுது தான் ஆஃப் பண்ணி வச்சேன். ஸோ கிளார் அடிக்குதுன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்ற எல்லா டிப்ஸுமே வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முக்கியமான டிப்ஸ் வந்து இந்த லிக்விட் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, இது கம்ஃபர்ட் இல்லை, வாங்க லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஓ, முதல்ல எப்படி இருந்தது கிச்சன், இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மாறிடுச்சு. வாங்க இந்த லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போது இது மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு தண்ணி வந்துக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சோப்பு தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோடா, சமையல் சோடா இருக்குல்ல, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சமையல் சோடா ஹாஃப் டீஸ்பூன் போதும். ஓகே, இதையும் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லெமன் இருக்கு இல்லையா, லெமன் ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு அதில் வந்துட்டு புழிஞ்சு விட்டுருங்க. ஓகேங்களா, ஊற்றிட்டு தென் லைசால் எடுத்திருக்கேன். லைசால் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் கேப்பில் வந்துட்டு ஹாஃப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதோ லைசால் நான் வந்துட்டு இது பெரிய கேப்பு, ஸோ கால் கேப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி கம்மியாக எடுத்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட், தண்ணி அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லி நீங்கள் அந்தளவுக்கு எடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்து இந்த கறியை வந்து உடனே நிற்கும். ஸோ லைசால் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு கல், உப்பு கல் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய கிளென்சர். ஓகே, ஸோ நல்லா வந்துட்டு அது வந்து அழுக்கு கிருமி அதெல்லாம் வந்து நிற்கும். ஸோ கல் உப்பு வந்துட்டு நான் லைட்டாக கொஞ்சமாக இவ்வளோக்கு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு, இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா, இப்போ பாருங்கள் வாட்டரியாக இருக்குது. இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இதில் என்னென்ன போட்டிருக்கோம், லைசால், தென் வாஷிங் பவுடர் சோப்பு தூள், கொஞ்சம் கல் உப்பு, சால்ட்டு, ஓகேங்களா, அப்புறம் சமையல் சோடா, இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கிண்டி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்துட்டு இதை ஸ்மெல் வாசத்துக்காக வந்து கம்ஃபர்ட் பாட்டில் முடிஞ்சு போனது இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் வந்துட்டு இதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட கேப்பில் வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு ஹோல் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஏதாவது பண்ணி வச்சு சும்மா எடுத்துகிட்டு தட்டினிங்கன்னா ஹோல் ஆகிடும். ஸோ சுற்றி வர வந்துட்டு ஹோல் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்மெல்லியாக கிச்சன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல நறுமணமாக உங்களுக்கு வந்துட்டு க்ளீனாகவும் இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த லிக்விட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அழுக்கு போகாது. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கம்மியாக எடுத்துக்கிட்டு, தண்ணி கம்மியாக எடுத்த கூட பரவாயில்ல. ஓகே, நல்லா வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு போகும். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்கள் கிச்சனையும் பளிச்சு பளிச்சுன்னு ஆக்குங்க. ஸோ உங்களோட ஸ்டாவ் ஒன் கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இது எவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி என்ன ஹவுஸ் டிப்ஸ் வேணும், அல்லது சமையல் டிப்ஸ் என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு இதில் வந்துட்டு இந்த துருவெலாம் இருக்கு இல்லையா, இதையும் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான இது இருக்குது. அதுவும் உங்களுக்கு அந்த துருவு மட்டும் இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுறது அழுக்கு போயிருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல டிப் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே, சிங்க் க்ளீனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு வீடியோ இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை எல்லாருமே வந்துட்டு ப்ரமோட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாருமே வந்துட்டு இது மாதிரி நிறைய டிப்ஸ் செஞ்சுட்டு நம்மளோட வேலையை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், ஈஸியாக குயிக்காக. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.